குழந்தைங்களுக்கு நிறைய சிபி சைல்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு அந்த தலை நிக்க வைக்கிறதுக்கு ஹோமியோல மெடிசன் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு பெல்ட் இருக்கு, அது இந்தியாவில இல்லை வெளிநாட்டில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட போன மாசம் வந்துட்டு ஒரு ஃபாதர் அவரே காமிச்சார், மேம் இந்த மாதிரி இருந்தா இந்த பெல்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் சொன்னேன், நீங்க யாராவது யூஎஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க வாங்கினீங்கன்னா கொண்டு வாங்க, நான் வந்துட்டு எல்லா மக்களுக்கும் அது காமிக்கிற பயனடையணும்னு சொன்னா நிறைய பேருக்கு அதை சொல்லியிருந்தேன். பட் அவரே யார் இதுக்கான சொல்யூஷன் தேடினாரோ அவரே அதை வாங்கிட்டு வந்துட்டாரு. இதை வந்து ரெகுலரா பாப்பா கழுத்துல போட்டுட்டு சீக்கிரம் தவழ ஆரம்பிச்சிருவாங்க, சீக்கிரம் ஹெட் ஹோல்டிங் இருந்துச்சுன்னா அவங்க வந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் சும்மா இதை காமிக்கிறேன், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு பெல்ட் சார், இது எப்படின்னு அவர் கையை மட்டும் காமிடா, இப்படி திருப்பி இங்க காமி. ஸோ இது பிடி ஒன்ல இருந்து பிடி ஃபைவ் வரைக்கும் இருக்குது. ஸோ பேபிஸோட சைஸ் அவங்களோட வெயிட் வயசை பொறுத்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிடி ஒன் டு ஃபைவ் இருக்கா, குழந்தையோட சைஸை பொறுத்து அவங்க கழுத்து அளவை பொறுத்து சைஸ் நம்ம முடிவு எடுத்துக்கலாமா? சரி, ஓகே. ஸோ இது வந்து யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி, வாஷபிள் வேற. ஸோ எல்லாமே நீங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இது நெக் பின்னாடி வச்சுட்டு, இது நெக் முன்னாடி அந்த சின்னுக்கு கீழே வச்சுட்டு, அதாவது இந்த நாடி போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த தாடிக்கு கீழே, இதுக்கு கீழே இந்த வச்சுக்கணுமா, இதுக்கு கீழே இது இப்படி வச்சுக்கணுமா, இதை வந்து பின்பக்கம் வச்சுக்கணுமா குழந்தையோட பின்பக்கத்துக்கு? ஓகே. ஸோ இங்கே வந்து இங்கே இப்படி அட்டாச் ஒட்டிக்கலாம் அவ்வளோதான். இப்படி வச்சுட்டோம்னா குழந்தை கழுத்தை இப்போ இது பிடிச்சிக்கும். ஸோ தலை நிற்காத குழந்தைங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கு, அதனால குழந்தைக்கு பெரிய அழுத்தமும் கொடுக்காதுல்ல, ரொம்ப சாஃப்டா இருக்கு. இது வந்து இப்ப இந்தியால வாங்க முடியாது, இங்க இருக்குறவங்க எல்லாரும் வாங்கணும். என்ன பண்ணனும், ஆஸ்பன் ஆயிது கம்பெனி தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆஸ்பன், சோ கம்பெனி பேர் வந்து ஆஸ்பன். சோ இங்க சென்னையில வந்து டீலர்ஷிப் இருக்குறாங்க. நான் कांटेक्ट நம்பர், कांटेक्ट நம்பர் சொல்லிருங்க, நம்ம மேல போட்றோம், எல்லாரும் வாங்கிக்குவாங்க. ஆஸ்பன் இந்த கம்பெனி பேரு, சென்னையிலே டீலர்ஷிப் இருக்கா, இங்க தமிழ்நாடு இதுல அமெரிக்கால தான் வாங்க முடியும். இப்படி காமிச்சிட்டேன், இதுக்கு வந்து நம்ம அமெரிக்காக்கு போகணும் தேவையில்ல. எல்லாருக்குமே யூஎஸ் இருக்கவங்க யாரும் சொல்லி அனுப்பிச்சுடுங்க, வாங்கி அனுப்பிச்சுடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். பட் இந்த சென்னையில டீலர்ஷிப்போட நம்பர் இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், இந்த நம்பர் கால் பண்ணி எல்லாருமே அவங்கவுங்க குழந்தை, ஏன்னா லட்சக்கணக்கான குழந்தைங்க இந்த மாதிரி தலை நிக்காம கழுத்து நிக்காம இருக்காங்க. ஸோ நீங்க இதை ஆர்டர் பண்ணி இதை வாங்கி கழுத்துல போட்டுட்டா ஒரு அஞ்சு மாசத்துலேருந்தே போட ஆரம்பிச்சா ஒரு வயசுக்குள்ள தலை நின்று குழந்தைக்கு ஒரு சப்போர்ட் தானே, இப்படி பிடிச்சிட்டே இருக்கிற மாதிரி, இப்ப நடக்காத பிள்ளைங்களுக்கு இருப்பளவுக்கு மண்ணில் புதைச்சி வைக்கிற மாதிரி. அந்த நம்பர் வந்துட்டு 9688041948 9688041948. செல்வமுத்து அவர் பேரு, செல்வமுத்து அவர் பேரு. அவர் தான் இங்க தமிழ்நாட்டோட ஆஸ்பன் டீலர், அமெரிக்கால இருந்து வாங்கி இதை ஃபுல்லா எல்லாருக்கும் கொடுக்குறாராம். நான் இந்த வீடியோக்கு மேல இந்த நம்பரையும் சேர்த்து போஸ்ட் பண்றேன். எல்லாரும் அவங்க தெரிஞ்சவங்க கண்டிப்பா ஒரு ஒரு ஊருக்கு ஒரு தெருவுக்கு ஒரு குழந்தையாவது இந்த மாதிரி இப்போ அஃபெக்ட் ஆகி நம்ம பார்ப்போம். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம்ல, ஹெல்ப் பண்ணலாம்ல. இந்த மாதிரி ஒரு பெல்ட் போட்டால் ஈஸியாக மெடிசன்ஸ் எடுக்கும் போது அவங்க தவழ்றதுக்கு நடக்கிறதுக்குலாம் அது ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து உங்கள் தேவைப்படுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. லவ் யூ ஆல், நன்றி.